ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் மோஹிந்தர் அண்ட் வெல்கம் டு யூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா, லாவியன் சொல்லி ரீசெண்டாக அதோட ப்ரௌனி கேக் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பதோ, இந்த ப்ரௌனி கேக்கில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ நான் இந்த ஃப்ளாஷ் கார்டில் பார்த்துக்கோங்க, அதை ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுவேன், ரெண்டு இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓகே, அந்த பிராண்ட் ஒன்று தான் கிடச்சிது, இன்னும் என்னலாம் இருக்குது சொல்லி தேடி பார்க்கும்போது அவங்களே ஒரு நாலு ப்ராடக்ட் கிட்ட கிடச்சிச்சு. ஒன்று வந்து நபாட்டி ஆட்டோ இருக்குது, அது லாவின் சீஸ் ஸ்டிக்ஸா சீஸ் பைட்ஸ் சீசி பைட்ஸ் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது. வந்துச்சா கேமராவில்? ஓகே, சீசி பைட்ஸ். அதுலேயே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஃப்ரூட்டா, ஆமாம், அதே கேக்கில் க்ரீம் அண்ட் கேக் சொல்லுவார், ஃப்ரூட் அப்படி மாதிரி ஃப்ரூட் ஜாம் போட்டு க்ரீம் அண்ட் கேக்கு ப்ரௌனி ப்ரௌனி சொல்லலாம். அதே நார்மல் நம்மளோட ஒரிஜினல் ப்ரௌனி, அவங்களோட ட்ரேட்மார்க். ஸோ அதுலேயே நம்மள பார்த்தீங்கன்னா உள்ள இதில் வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் கோட்டிங்கு, பட் இதில் பார்த்தீங்கன்னா வெனிலா உள்ள சென்டர் ஃபீல்டு இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நடுவில் சென்டர் க்ரீம் மாறும். லாஸ்ட்டில் இந்த ஒரு லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு சாக்லேட் என்ன சாக்கோ சாக்கிட்டோ அப்படி சொல்லி அவங்களோட குட்டி ஒன்று சாக்கோ பார் மாதிரி, மில்க் பார் சாக்கோ பார் மாதிரி குட்டியாக இது பண்ணியிருக்காங்க, எக்லர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலா ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஸோ நாலு ப்ராடக்ட் நானும் என்னென்ன சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் என்னென்னா இதில் ப்ரௌனியில் வெனிலா ஃப்ளேவரா சாக்கோ வெனிலா ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாக்கோ ப்ரௌனி ட்ரை பண்ணேன், பட் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் அவங்களோட உள்ளுக்குள்ளே நல்லாயிருக்கும்ல. ஸோ ஆக்சுவலி நம்ம நான் ப்ரௌனி நார்மலாக எப்படி சொன்னாலும் கொஞ்சம் அட்லீஸ்ட் 25 ருபீஸ் மேலே தான் அப்படின்னா ரேஞ்ச் நல்லாயிருக்கும். இதில் பார்த்து 10 ருபீஸ் அவங்க பேக்கிங்கும் நல்லா நல்லா ஃப்ளஃபியாக தருவாங்க அவங்க, ஒரு எப்போவுமே உள்ளே கேஸ் நைட்ரோஜன் போட்டு சொன்னால் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஸோ உள்ளே பார்க்க இதில் பேக்கேஜிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலி 10 ருபீஸா நான் சாப்பிட்டு போய் 10 ருபீஸு எல்லாம் அப்புறம் எல்லாம் இது எல்லா ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் எஸ் வெஜ், எதுவும் நான்வெஜ் இல்லைன்னு, எதுவும் நான்வெஜ் இல்லை, எல்லாம் வெஜ் தான். பெஸ்ட் பிஃபோர் வந்து 6 months ஃப்ரம் த மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ உள்ளே பார்த்து இது வந்து சாக்லேட் பார்த்து நல்ல நல்ல ரேப் ஆகிருக்கு, ரேப்பிங் நல்லா இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸ்லைஸ் இருக்கும்னு நினைக்கிறோம், நடுவில் உடச்சி வெனிலா பா இருக்கா பார்த்துடலாமா? வெனிலா கவுண்டு அது ரொம்ப தின்னான லேயர் தெரியுதா, நடுவு ரெண்டு பிரெட்டுக்கு நடுவு தின்னான லேயரு. ஸோ நானும் என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஒன்று ஓகே. ஸோ இதில் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது சாக்லேட் தந்துட்டு அவங்க ஃபுல்லாக சாக்லேட் கேக் தான் தந்தாங்க லாஸ்ட் டைம் நம்ம சாப்பிடும் போது. இல்லை நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிடும் உள்ள சாக்லேட் கேக் இருந்துச்சு, பட் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரெட் மாதிரி கேக்கு உள்ள ப்ரௌன் வெனிலா ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், லாட்டே சாக்கோ போய் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அப்படி இருக்கலாம். ஆமாம், அந்த ஆக்சுவலி லாட்டு சாக்கோ போய் பன் மாதிரி இருக்குது எங்களோட. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் ப்ரௌனி பார்ப்போம், ரெண்டுத்துக்குனாலும் சாக்லேட் சாக்லேட் இருக்கும். பட் இதை வந்து நம்மளுக்கு வந்து சாக்லேட் இல்லாமல் நார்மல் ஒயிட் பன்னு, ஐ மீன் லேயர்ஸு, அதுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் இருக்குது, வெனிலா போட்டுருங்க. அப்படி சொல்ல போனால் லாட்டு சாக்கோ பை அப்படி சொல்லலாம், அதோட கம்பாரிசன் பண்ணலாம். சைட் பை சைட் வச்சா கூட ரெண்டுமே நடக்கலாம், பட் லாட்டு சாக்கோ பை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது இது ஸ்கொயர் ஷேப், பட் கொஞ்சம் நல்ல பேக்கிங் கூட, நல்ல புது பிராண்ட் லாவின் அப்படி பிராண்ட் இருந்தாலும் புதுசாக எனக்கு புதுசாக தெரிஞ்சாலும் நல்ல ஒரு பேக்கிங்கோட நல்ல ஒரு ஆடோட இருக்குது. பேக் ஐ மீன் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, கோல்டுனா கோல்டு கலர் ஆயிலானு ப்ரெசன்டேஷன் நல்லா ஒரு தராங்க. புது பிராண்ட் ஐ திங்க் ஷோ அப்ரான் நினைக்கிறேன், புது பிராண்ட்னா நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் நல்ல பேக்கிங் சீல் ஒரு தராங்க. எனக்கு புது பிராண்டில் நான் வந்து வாங்கின போது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ப்ரௌனி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இல்லை நல்லா ஏர் பீஸ் இல்லை, இதோ சேம் 10 ருபீஸ் பெஸ்ட் பிஃபோர் மந்த்ஸ் 6 மந்த்ஸு 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஏன் பண்ணுவாங்கன்னா அது கேஸ் இருக்கும் சொன்னேன். வெயிட் எவ்வளோ சொல்லுமா? வெயிட் சொல்லலாமா? வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஷாம்பு கொடுக்கலையா? நான் பார்க்கல, பார்த்து சொல்ல, கவர் பிஸ்டன் தெரியல. 25 கிராம். ஓகே, 25 கிராம் சேம் இதுவும் அதே 25 கிராம் தான் இருக்கும். இதுலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருப்போம், பட் இன்னும் தடவை சாப்பிட்டேன்னு லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம். இந்த தடவை ரேப்பிங் நல்லா இருக்குது, பிகாஸ் லாஸ்ட் டைம் மெல்ட் ஆயிடுச்சு நல்லா அவருக்கு இருக்குது, சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் மெல்ட் ஆகல, பட் இந்த தடவை மெல்ட் ஆகல, ஒரு நல்லா இருக்குது பிகாஸ் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுற மாதிரி வைத்தேன். ஓகே ஓகே, லாஸ்ட் டைம் மாதிரி சொல்கிறேன். உள்ளே வந்து ப்ரௌன் கே ரெண்டு ப்ரௌனோட சாக்லேட் ப்ரௌன் சாண்ட்விச் அண்டு வென் சாக்லேட் க்ரீம். ஸோ ஒன்று அண்ணனுக்கும் தந்துடுறேன், நானும் ஒன்று சாப்பிட்றேன்.
லாஸ்ட் டைம் ஆக்சுவலி இந்த பீஸ் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சாக்லேட் நல்லா பூஸ்ட் பண்ணுது. லாஸ்ட் டைம் ஏன்னா ட்ரையாக இருந்துச்சு வாங்கி சாப்பிடும்போது. ஏன் பட் இது ஐ திங்க் ஃப்ரெஷ் ஸ்டாக் நான் இருக்கு. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கேக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை பன் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஆனால் இப்போ முன்னாடி காப் சாப்பிட்டு ஒயிட் கலர் ப்ளூ கலர் அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒரு பீஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ட்ரை இந்த மாதிரி நம்பி போனால் வாங்காதீங்க. பிகாஸ் எப்போ இவங்களோட ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஃப்பாக அடர் தருவாங்க. ஏரோட தர இந்த மாதிரி ஏன் வாங்கினேன் ஆக்சுவலி நான் இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ வீடியோக்காக தான் வாங்கியிருக்கேன். இது மாதிரி நம்பி போயிடுச்சுன்னா வாங்கிடாதீங்க தெரியாமல் கூட. பட் இது வந்து க்ரீம் அண்ட் என்ன ஃப்ளேவர் கேக் அண்ட் க்ரீம். அது ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் இது. அதிசயம் என்னென்னா இது மீதிரி நம்ம ரெண்டு ப்ரௌனிஸும் 10 ருபீஸ் வந்தது. இது வந்து 5 ருபீஸில் தராங்க. ஆமாம், 5 ருபீஸ் சேம் பெல்ட் பிஃபோர் 6 மந்த்ஸ் தான். பட் இந்த மாதிரி நம்பி போயிடுச்சு அப்படின்னா வாங்கிடாதீங்க. நான் ஒரு வீடு பண்ணு ரொம்ப ஆமாம். ஸோ ஓகே, பேருக்கு ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு வீடியோக்காக டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி வாங்கிடாதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட். பிகாஸ் சொன்ன இல்லை பழைய ப்ராடக்ட் ஆனால் ரேப்பிங் போயிடும். ரேப்பிங் திறக்க முடியல. ஓகே, இந்த பக்கம் ஆ வரதில்ல. ஜாம் ஜாம் மாதிரி ஃப்ரூட்ஸ். ஓகே, ரெண்டு பன்னுக்கு நடுவில் சென்டர் ஃபில் ஜாம் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி காட்டுருவா. ஆ, பன் பட்டர் ஜாம் சொல்லாமண்ணா. பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ரெண்டு சாக்லேட் மேலே ஓவரால் சாக்லேட் ஓல் ரிசல் ஒரு குட்டி ஒன்று சாக்லேட் ரிசல் மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்சம் கோட்டிங்காக மேலே கீழே உங்களை அண்ணனுக்கு தந்துடலாம். மோஸ்ட்லி நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இந்த மாதிரி பஃபாக இந்த ஓரளவு பஃப்னேஸ் இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நம்பி போச்சுன்னா சாப்பிடாதீங்க. சும்மா ட்ரையலுக்கு தான் சாப்பிட போகிறேன்னா. ஆக்சுவலி நான் வீடுக்காக தான் வாங்கினது. பன் பட்டர் ஜாம் மாதிரி இருக்குது. பன் வந்து நல்ல வெனிலா ஃப்ளேவர் பண்ணு. ஆக்சுவலி இது அவுட் ஆஃப் ஸ்டாக் நினைக்கிறேன் தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்டாக் வச்சேன்னா அது மாதிரி தனியாக வீடியோ பண்ணுறேன். ஓகே, மூணு ப்ரௌனி அவங்களோட சாப்பிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, நபாட் யார்ட்ட சீஸ் ஸ்டிக்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ சீசி பைட்ஸா? ஓகே, ஸோ இவங்களும் சீசி பைட்ஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நபாட்டியோட காம்படிஷன் போலியா? இது புதுசாக இருக்க பாரு. என்ரிச் வித் விட்டமின் ஏபிபிபி ஏதோ ஏபிபிபி சொல்லி போடுறாங்க. என்ன எனக்கு இப்போ இருக்க தெரியவே தெரியாது. நான் எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட கூட விட்டமின்ஸ்லாம் ஏறும் சொல்லிட்டு. ஓகே, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ். ரெண்டு ஸ்டிக்ஸ் இருக்கும் நடுவில். இதோ பெண்ட் பண்ணி காட்டுறேன். ஆ, உடையல. ரெண்டு ஸ்டிக்கு ஓப்பன் பண்ணி பாரு. ரெண்டு ஆக்சுவலி இதுக்குள்ள ரெண்டு ஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம பொர்க் அப்படி சாப்பிட்டுன்னு தெரியும். ஒரு ஸ்டிக்கு அது ரெண்டு ஸ்டிக்காக உடையல. அது அது அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆயிருக்கு ப்ராடக்டோட. எஸ், சீசி பைட்ஸ் ரெண்டு ஸ்டிக்காக பிரிச்சுருக்காங்க. 1, 2, 3 லேயர் வேஃபரு, நடுவில் கொஞ்சம் சீஸ் மாதிரி சீசி க்ரீம் அப்படி சொல்லலாம். ஸோ நான் ஒன்று வச்சுக்கிறேன், 1.5 ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கேன். அநேகமாக இவங்களும் நான் நபாட்டி ஆட்டோ தான். நபாட்டி அப்படியே நபாட்டியோட கார்பன் காப்பி நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணால் தெரியும். நபாட்டியோட கம்பாரிசன் நான் சாப்பிட்டேன். நபாட்டியோட நபாட்டி தான் நான் எழுதுவேன். பிகாஸ் இது கொஞ்சம்
ட்ரையாக இருக்கு ரொம்ப. ஆமாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நபாட்டியோட கம்பேர் பண்ண நல்லா, பட் ஓவரால் பார்த்து 5 ரூபாக்கு 2 பீஸ் தரலாம். கலையில் பண்ணக்கூட அதுதான். பட்டு பார்த்தீங்கன்னா இது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, புது ப்ராண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க அதோட காம்படிஷன் வரதுக்கு. ஸோ ஓவரால் நல்லா தான் இருக்குது. சீஸ் ஒன்று சீஸ் நல்ல ஃப்ளேவர் தெரியுது. என்ன வேஃபர் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட பேக்கிங் அண்ட் திக்னஸ் வேற இது இருக்கு, வேற லெவல்ல இருக்கும் அவங்களுக்கு. ஐ மீன் திக்னஸ் இந்த சரி உள்ள இருக்க எல்லா வேஃபர்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். அவங்களோட வேஃபர் ரொம்ப ட்ரை ஆகும், கிறிஸ்பா இருக்கும். இல்ல வந்து கொஞ்சம் இப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப ட்ரை ஆகும். இப்ப சீஸ் கிரீம் நல்லா செஞ்சிருக்காங்க. ஓவரால் சொன்னா கிரீம் உள்ள இருக்க சென்டர் சீஸ் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க வேஃபர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சா காம்படிஷன் அவங்களோட ஈக்குவல் கட் ஆஃப்டர்லாம். ஸோ லாவினால் சீஸ் சீஸ் பைட்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் நான் விழுந்தா நபாட்டி தான் சொல்லுவேன், பட் அதுதான் அப்போ தான் ரூல் பண்ணினே இருக்கு. ஸோ லாஸ்ட் என்னது லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாக்கோட்டா சாக்கிட்டோ சாக்கிட்டோ ஐ திங்க் கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன். சாக்கிட்டோ லாவினல் தான் லாஸ்ட் நான் கிடச்சது தான் சாக்கிட்டோ சொல்லிட்டு. ஸோ இதுதான் வெஜிடேரியன் சென்டர் மில்க் க்ரீம் டே ஃபில்டின் லக் ஃபில். ஸோ இதுவும் நம்மளோட எக்லேர்ஸ் அப்படி சொல்லலாம். ப்ரைஸ் எழுதல, எவ்வளோ 5 ருபீஸ். ஆமாம் ஆமாம் 5 ருபீஸ். எஸ் இது லைட்டாக குட்டியோண்ட சைடில் போட்டிருக்காங்க கியூஆர் கோடோட. ரொம்ப குட்டியாக அப்படி போட்ட மாதிரி தெரியும். கியூஆர் கோட்ஸ் அந்த பார் கோட் ரொம்ப குட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ தெரில கேமரா ஜூம் இன் பண்ண கூட தெரியாது. அதில் 5 ருபீஸ் 1 பீஸு. ஸோ ஒன்று அண்ணனுக்கு தந்துடலாம். ரேப்பிங் நல்லா இருக்குது. ரேப்பிங் வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா திக்னஸோடு இருக்குது. ஆஸ் யூஷுவல் சாக்லேட். பட் நம்ம நான் இப்போ வாங்குற எக்லேர்ஸ்லாம் இந்த ஏதோ இந்த அளவு திக்னஸ் வரவே வராது உனக்கு ரேப்பிங்கில் தெரியுதா. உள்ள வேக்ஸ் பேப்பர் ஒன்று தான் வச்சு தந்திருக்கான், வேக்ஸ் பேப்பர் நடுவில் ஒரு சாக்லேட் லோகோ இருக்கும். ஏன்னா சாக்லேட் செட் பார்த்து எனக்கு காஃபினுடைய நான் ஏன் ஞாபகம் வருது அந்த பெட்டி வருங்கள இப்போ காஃபின் பெட்டி அந்த மாதிரி இருக்குது பார்க்க. ஷேப் வந்து ஒரு மாதிரியே ரொம்ப க்ளோஸ் ஆனது ஃபோக்கஸ் ஆகாது. சென்டர் ஃபீல்டு மில்க் சொல்கிறாங்க உடச்சி பார்த்துட்டேன்னா. ஆ இருக்குது 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 உள்ள நடு சென்டர் இருக்குது ரொம்ப பக்கம் வராது. ஆ ஓகே. ஸோ இந்த ஒரு ஜூமுக்கு போயிடுச்சு எனக்கு ஒரு காலம் கையில் மெல்ட் ஆயிரும் போல சாக்லேட்டு. ஸோ லாவியன் ஓகே சாக்லேட் பார்த்து நடுவில் இருக்கு அவன் சொல்கிற மாதிரி சென்டர் ஃபீல் சாக்லேட் ஒயிட்டு ஒயிட் க்ரீமோட. இல்லை கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்களே. என்னதுன்னு தெரியல. சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப் மாதிரி தாண்டி உள்ளே வந்து சென்ட்ரி ஃபீல் சாக்லேட் தருவாங்கல்ல. ஸோ அவங்களும் வந்து அவங்க க்ரீம் அண்ட் கன்சிஸ்டன்சி வேறு எங்கேயோ இருக்கும். அவங்க யூஸ் பண்ண க்ரீம் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் கன்சிஸ்டன்சி வேறு மார்க் பண்ணும். ஸோ அதுக்கு இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க போல். பட் இமிட்டேட் பண்ணால் ஒழுங்காக வரலாம் அவங்களுக்கு சாக்லேட். ஓவரால் மேலே இருக்க சாக்லேட் பார்த்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் தான், ரொம்ப பிட்டர்னஸில் ஒரு வரலாம் மைல்டு மில்க் சாக்லேட் இல்லாமல் கொஞ்சம் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சென்ட்ரில் பார்த்தா ஒயிட் க்ரீம் போடுமா அந்த ஒயிட் சாக்லேட் வந்து இதாக இருக்குது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இமிடேட் பண்ணுறப்ப நான் ஓவரால் பார்த்து 5 ரூபாக்கு பரவாயில்ல சொல்லலாம். இதே வந்து இதே இன்னொன்று இருக்கும் இதே மாதிரி க்யூபாக இருக்குமே அது வந்து 15 ரூபா. பட் அதுக்கு இமிடேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க பட் சக்ஸஸ் ஆகலையுங்க. ஸோ பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம். பட் ஓவரால் நல்லா இருந்துச்சு. வெறும் சாக்லேட் மட்டும் தந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவங்களது. நல்லா வேணும் பிராண்டு கவர் ரேப்பிங்கு உள்ளே வேக்ஸ் பேப்பர் தன் போட்டு அழகாக நல்லா உள்ளே இருக்க சாக்லேட் நல்லா வேறு லெவல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஓவரால் பார்த்திங்க லாவியன் லாவியன்னா அது ஃப்ரெஞ்சு ஸ்பெல் வராது. லா எல்ஏ ஸ்லாஷ் ஏ போட்டு மேலே கமா போட்டு விஐஏஎன் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ லாவியன் நான் சொல்கிறேன். இவங்க ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த எனக்கு கடைசி கேட்டகரி இதுதான் 4 பீஸ் 4 ப்ராடக்ட் கிடச்சிது. ஸோ எனக்கு மோஸ்ட்லி ப்ரிஃபர் பார்த்து சாக்கு அதே பழைய சாக்கோ ப்ரௌனி சைட் தான் நான் போவேன். பிகாஸ் அதில் நல்லா இருந்துச்சு டபுள் சாக்லேட் அவங்க 10 ரூபாவில் நல்ல ஒரு பட்ஜெட்டோடு தராங்க, நல்ல டேஸ்ட்டோடு தராங்க. வெனிலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாட்டோ சாக்கோ பை மாதிரி சொல்லலாம். அப்புறம் இந்த ஃப்ரூட் அண்ட் கேக் வந்து கொஞ்சோண்டி நம்பி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோக்காக தான் எடுத்தேன். பட் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நான் திரும்ப டேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன்.
அந்த சீஸி பைட்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, சீஸ் நல்லா வந்துச்சு, பட் அதில் நடுவில் இருக்க வேஃபர்ஸ் தான் 10 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
டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, டார்க் சாக்லேட் கொஞ்சம் மில்க் அண்ட் டார்க் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட். பட் உள்ள சென்ட்ரல் ஃபீல் வந்து அந்த மில்க் சாக்லேட் வந்து ஐ மீன் ஒயிட் சாக்லேட் சொல்லுவாங்க, அதை ஒயிட் சாக்லேட் சரியாக ஒரு மாதிரி வேறு கன்சிஸ்டன்சி இல்லை டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டி மாற்றினால ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாறிச்சு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரௌனியும் அதுக்கு சீசி பைட்ஸ் ஓரளவு நல்லா பிடிச்சிச்சு அவங்களுக்கு தந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ நீங்கள் சாக்லேட் ப்ரௌனி, எனக்கு அந்த சாக்லேட் ப்ரௌனி ப்ளஸ் அந்த சாக்லேட் இருந்ததுல எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் அவனுக்கு ரெண்டு மாதிரி ஒயிட் சாக்கோ சாக்கிட்டோவும் ப்ரௌனி தான் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து யாரோ இதில் நாலு ப்ராடக்ட் இருந்து ஐ மீன் இந்த பிராண்டே நாலு ப்ராடக்ட் சாப்பிட்டு இருந்தால் எதுனால இருந்துச்சு எதுனால இல்லாமல் உங்களோட ஓன் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதே மாதிரி புது வேறு ப்ராடக்ட் வருது இல்லை அன்னோன் பிராண்ட் ஐ மீன் அன்னோன் கூட சொல்ல முடியாது, அதாவது நியூ ப்ராடக்ட் இல்லை வியர்டான ப்ராடக்ட் வருது அதை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க, அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம ரெகுலராக போட்டிருக்கோம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை.